ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மேஜிக் வீடியோ மேக்கர் இந்த ஆப்ல எப்படி நம்ம வீடியோவை எடிட் பண்றது, மற்றும் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்றது, டோட்டலாவே இந்த ஆப்ல இருக்க ஆப்ஷன்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் செம்மையா கொடுத்துருக்காங்க. மற்ற வீடியோ எடிட்டிங் ஆப்ல இருக்க அதாவது எல்லா ஆப்ஷனுமே அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கான எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெளிவா புரியும். நான் இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் நான் சொல்லியிருக்கேன். அதனாலதான் அந்த வீடியோ வந்து லென்த்தா இருக்கு, 40 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. என்னன்னா அந்த வீடியோ வந்து லென்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்க பார்க்காம விட்டுறாதீங்க. இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு வீடியோ எடிட்டர் ஆயிடலாம். கண்டிப்பா நீங்க ஒரு வீடியோ வந்து தெளிவா எடிட் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஆப் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. வித்தவுட் வாட்டர் மார்க் தான், வாட்டர் மார்க்லாம் வராது. நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து எடிட் பண்ணுங்க. இந்த மேஜிக் வீடியோ மேக்கர் பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோ எடிட் பண்றவங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ அல்லது ஷார்ட் வீடியோ, அதுக்கப்புறம் மோச் அல்லது டிக்டாக் வீடியோ எடிட் பண்றவங்கலாம் ஒரு சமையல் ஆப். இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நல்லா ஃபில்டர்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபில்டரு, எஃபெக்ட்ஸ், அனிமேஷன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த பியூட்டி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு மோச் வீடியோவில் டிக்டாக் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு கேமராவில் எடுத்துருக்கீங்க வீடியோவை, அந்த வீடியோவை எடுத்து இதில் வந்து நம்ம பியூட்டி பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். அந்த பியூட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இல்லாத கொஞ்சம் கூட சூப்பராக காமிக்கும். நீ வந்து இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். நீ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அழகாக வீடியோ எடிட் பண்ணி உங்கள் டிக்டாக் அல்லது மோச்சில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவை பார்க்கறது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மேஜிக் வீடியோ மேக்கர் இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வித்தவுட் வாட்டர் மார்க் தான், வாட்டர் மார்க்லாம் வராது. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே கத்திரிக்கோள் போட்டு கிரியேட் அப்படின்னு இருக்குது. அந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கேலரிக்குள்ளே போயிடும். நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு வீடியோவும் ஒரு ஃபோட்டோவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல முடியும். ஒரு வீடியோ அண்ட் ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இது போல் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் இமேஜ் அண்ட் வீடியோ வந்து இதில் வந்து ஆட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட் ஆயிடுச்சு. இப்போ அந்த கிளிப்போட சவுண்டு மியூட் பண்ணணும் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா அதோட சவுண்டு வந்து மியூட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரிஜினல் சவுண்டு ஆஃப் அப்படி சொல்லிட்டு வருது. மறுபடியும் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஆன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரிஜினல் சவுண்ட் ஆன் அப்படி சொல்லிட்டு வருது. இது போல் நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம், அன்மியூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கவர் ரெடி பண்ணுறது, அதுக்கு பக்கத்தில் பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்கள், அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோவோட ஃப்ரேம், நீங்கள் வந்து அந்த டைம் லைனை உங்களுக்கு எந்த இடத்துல இது போல் ஃபோட்டோவாக கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். மேலே சேவ் அப்படின்னு இருக்குது, அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், கவராக வந்துடும் நமக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், கீழே டெக்ஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் டைப் பண்ணுமோ அதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அதை தான் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக என்னோடய நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போது இது போல் உங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஃபாண்ட் இருக்குது. இதில் வந்து இதுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன ஃபாண்ட் வேணுமோ, உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இது நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கும். உங்களுக்கு எல்லாமே அருமையான ஃபாண்ட்ஸ் தான், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஸ்டைல் கஸ்டம் அப்படின்னு இருக்குது. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம், அந்த கஸ்டம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்டைல் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கான கலர் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அது போல் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் கலரை தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுபோல் கீழே அலைன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இது போல் உங்களுக்கு எப்படி அலைன் பண்ணி வைக்கணுமோ நீங்கள் வந்து அலைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்டர், உங்களுக்கு பார்டருக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பார்டரோட சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ பெருசாக வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பார்டரோட சைஸு. அதுபோல் தான் ஷேடோவும், ஷேடோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டோட நிழல் எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேக்ரவுண்ட் கலர் இது போல் கொடுத்துருக்காங்க. யாரும் மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க, பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டைல், இப்போ ஃபஸ்ட்டில் கஸ்டம் பார்த்தோம். இப்போ ஸ்டைல், ஸ்டைல் இது போல் நம்ம வந்து அவங்களாவே எடிட் பண்ணி வச்சுருப்பாங்க, பார்டர் ஷேடோ எல்லாம் கொடுத்து அவங்களாவே எடிட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அதுவே ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாண்ட் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் போதும், அந்த ஸ்டைல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டைலில் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கலர் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் நிறைய இருக்குது. உங்களுக்கு பேக்ரவுண்ட், அந்த டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட் எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுலாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டிக்கர் இருக்குது, அந்த மூணாவது ஆப்ஷன். அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இது போல் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வச்சு காமிச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஸ்டிக்கர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஆல்பத்தில் இருக்குது, இதில் டேப் டூ சேஞ்ச் அப்படின்னு இருக்குது. அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் கேலரி கூட வந்துடும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு எதனா இமேஜ் ஆட் பண்ணணும், உங்கள் கேலரியில் வச்சிருக்க ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நான் அதுக்கு பதிலாக மாற்ற போகிறேன். இதில் கீழே கன்ஃபார்ம் இருக்குது, அந்த கன்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜுக்கு பதிலாக வேறு இமேஜ் வந்து மாறிவிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நான் அடுத்து ஒரு ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ஸ்டிக்கரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டிக்கர், அதனால தான் இதில் காட்டுது. அந்த டைம் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கடிகாரம் மாதிரி அதில் காமிக்குது. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து கவரை ஆட் பண்ணணும். கவரை நம்ம ஏன் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோ ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய கவர், அந்த கவர் இமேஜை பார்த்து தான் அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகி நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து கவரை பெட்டராக யூஸ் பண்ணிக்கணும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பெட்டராக கவரை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ட்ரிம் அப்படியே இருக்குது, அந்த ட்ரிம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கேன்வஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதில் நிறைய சைஸ் கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ உங்களுக்கு எந்த சைஸில் செட் பண்ணணுமோ வீடியோ, எந்த சைஸில் எடிட் பண்ணணுமோ அந்த சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா டிக்டாக் சைஸில் இருக்குது. இந்த சைஸில் இருந்தால் நம்ம வந்து பேக்ரவுண்டை ரெடி பண்ண முடியாது, வேறு சைஸில் இருந்தால் தான் நம்ம வந்து பேக்ரவுண்டை ரெடி பண்ண முடியும். அதனால் இந்த சைஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் பேக்ரவுண்ட் இருக்குது, அந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளர் இருக்குது, ப்ளர் கலர் இருக்குது. இதில் உங்களுக்கு இது போல் அங்கே என்ன ப்ளர் கலரு, அது போல் இது போல் மிக்சிங் கலரு, நிறைய பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போல் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ உங்கள் வீடியோவுக்கு இது போல் நீங்கள் வந்து பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து அருமையான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தனியாக வந்து பேக்ரவுண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்லை, ஈஸியாக இங்கேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், ஆட் ஆகிடும் பேக்ரவுண்டு, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நான் ப்ளர்ராக இருக்க பேக்ரவுண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட வீடியோவை பின்னாடி ப்ளர்ராகி வரும், அதுதான். அதுபோல் அங்கே வந்து நிறைய டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ளர்ராக வேணுமோ, இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் கேன்வாஸ் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம க்ராப் பார்க்கலாம். அந்த க்ராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது க்ராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டிலே ட்ரிம் இருக்குது. இந்த ட்ரிம் ஆப்ஷன் வந்து இது போல் நீங்கள் வந்து இதில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷனில் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோவை. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து கட் ஆப்ஷன், இது போல் நீங்கள் அதே போல் தான் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது போல் உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ கட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஆப்ஷன். ஸ்பிட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வீடியோவை தனித்தனியாக கட் பண்ண யூஸ் ஆகுது. நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றா கட் பண்ணிகிட்ருப்போம், இது அப்படி இல்லை. இதில் உங்கள் டைம் லைனை எந்தெந்த இடத்துலலாம் கட் பண்ணுமோ அந்தந்த இடத்துல வச்சுட்டு மல்டி ஸ்பிட் அப்படியே இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா மார்க் ஆகிடும். இது போல் அது போல் நீங்கள் எங்கெங்கே கட் பண்ணுமோ இது போல் நீங்கள் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மல்டி ஸ்பீட்டை கிளிக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் பண்ண இடம்லாமே இது மாதிரி கட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் மார்க் பண்ண இடம்லாமே இது போல் கட் ஆகிடுச்சு. ஈஸியாக நான் இங்கே வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து க்ராப் ஆப்ஷன். க்ராப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்லேயே ஃப்ரீ. இது வந்து நீங்கள் எந்த சைஸில் வேணால் கட் பண்ணிக்கலாம், நீங்களாகவே கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க, அங்கே நிறைய சைஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க ரேஷியோவில் கூட இந்த சைஸில் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், க்ராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ உங்கள் வீடியோவை க்ராப் பண்ணிக்கோங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
அந்த ரொட்டேட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எதனா ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம க்ராப் பார்த்து முடித்தாச்சு. இப்படி தான் நம்ம க்ராப் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் க்ராப் பார்த்து முடித்தாச்சு, என்னடா மறுபடியும் க்ராப் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் இது போல் மறுபடியும் நான் மார்க் பண்ணிவிட்டு மல்டி ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். நான் தனித்தனியாக கட் பண்ண விரும்பலை. மல்டி ஸ்பிளிட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ட்ரான்சிஷன் செட் பண்ணணும்னு பார்க்கலாம். இது போல் நான் கொடுத்துட்டேன், இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கட் ஆகிடுச்சு. இது போல் அது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயிட்டாக இருக்குது, அந்த கட் பண்ண இடத்துல அந்த ஒயிட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ட்ரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்காக இது போல் நீங்கள் வந்து ட்ரான்சிஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. எல்லாம் அருமையான ட்ரான்சிஷன் தான். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸில் ட்ரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது போல் அங்கே ஒயிட் ஒயிட்டாக இருக்குல்ல, அதில் ஒவ்வொன்றத்தையும் இது போல் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்சிஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒன்றுதில் ஒரு ட்ரான்சிஷன் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இருக்க ஒயிட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் இன்னொரு ட்ரான்சிஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நீ எல்லாத்துக்கும் இது போல் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ண எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரான்சிஷன் செட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து மியூசிக்கு ஆட் பண்ணி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரான்சிஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ட்ரான்சிஷன் வந்து செட் பண்ணி முடிச்சேன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அருமையான ட்ரான்சிஷன் தான். நீங்கள் வீடியோ முழுக்க கூட ஒரே ட்ரான்சிஷனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் வந்து அப்படியே ட்ரான்சிஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தான் தெரியும் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம க்ராப் பார்த்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்கோள் இருக்குது பாருங்கள், அந்த பக்கத்தில் ஸ்பிட் ஆப்ஷன், இதை அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் நான் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டில் நம்ம மல்டி, அதாவது மல்டி ஸ்பிட் பார்த்தோம், நிறைய கட் பண்ணுறது. இது வந்து சிங்கிளாக கட் பண்ணுறது. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா அது போல் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிவிட்டேன், அண்டூ பண்ணிட்டேன் மறுபடியும். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஸ்பிட்டை பார்த்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் கட் அப்படின்னு இருப்பாருங்க, அந்த மேட்ச் கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த மேட்ச் கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறேன். இப்போ உள்ளே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேட்ச் கட்டை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதனா கட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், அதில் ஆட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த ஆடை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் ஆயிரும், ஒரு புள்ளி மாதிரி வந்துடும். இப்போ நான் கிளிக் பண்ணுற பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொடுத்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரான்சிஷனோ ஒரு எஃபெக்டோ செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஒரு எஃபெக்டை செட் பண்ணணும்னா அந்த இடத்துல கரெக்டாக வந்து வச்சு செட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நீங்கள் ட்ரான்சிஷன் கூட செட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பிட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த கத்திரிக்கோள் ஆப்ஷனை கரெக்டாக அந்த மார்க்குக்கு நேராக கட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட்டாக இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரான்சிஷன் வந்து செட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போது கட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட்டை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரான்சிஷன் செட் பண்ணி நீங்கள் மாறுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அது வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நேராக வச்சு அதில் டெலிட் அப்படின்னு இருக்காது, கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும் அந்த மேட்ச் கட்டில் வச்ச நம்ம அந்த புள்ளி. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேட்ச் கட் பார்த்தாச்சு, ஸ்பீடு ஆப்ஷன் இருப்பாருங்க, அந்த ஸ்பீடு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 1x வந்து நார்மலாக வீடியோ வந்து ப்ளே ஆகி ஓடிட்டுருக்கோம். 1x மேலே போச்சிங்க அப்படின்னா 2x 4x அது போல் வந்துச்சுன்னா வீடியோ வந்து ஸ்பீடாக ஸ்பீட் மோஷனில் வந்து ப்ளே ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து ஸ்பீட் மோஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன், அந்த 0 பாயிண்டில் வந்தாலே 0.5x, இது வந்து 0 பாயிண்டில் வந்தாலே 1x கீழே, இது எல்லாமே வந்தாலே ஸ்லோ மோஷன் வீடியோ. ஸ்லோ மோஷனில் வந்து வீடியோ ப்ளே ஆகி ஓடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் வீடியோ எவ்வளோ ஸ்பீடு செட் பண்ணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பியூட்டி இருக்குது பாருங்கள், பியூட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்மூத்து, பிரைட்டன், ப்ளூஷ் அண்ட் ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க, பிரைட்டன் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க, ப்ளஷில் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹைலைட்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோட கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ, உங்களுக்கு எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வச்சு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மோச்சி வீடியோ இல்லை டிக்டாக் வீடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். நல்லா இல்லாத மூஞ்சி கூட நல்லா காமிக்கும் வச்சிங்கன்னா. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். நார்மலாக நான் வந்து வீடியோவை ரெடி பண்ணிக்கிறேன், எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்கிறேன். நார்மலாகவே எனக்கு பியூட்டிலாம் தேவையில்லை. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே அடுத்து வால்யூம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 100 இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் இருக்குது வால்யூம், உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் வேணுமோ நீங்கள் வந்து வச்சு செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப 0 கொண்டு வந்துட்டிங்களா அந்த கிளிப்போட சவுண்ட் வந்து மியூட் ஆகிடும். ஓகே, அடுத்து நம்ம வாய்ஸ் சேஞ்சர், அது பக்கத்தில் இருக்க பாருங்கள், வாய்ஸ் சேஞ்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அங்கே வந்து நிறைய வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த வாய்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க.
அந்த கிளிப்போட சவுண்டுக்கு. ஓகே நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இருக்குது. இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து ரிவர்ஸ்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே இப்போ ரிவர்ஸுக்கு பக்கத்தில் ஃப்ரீஸ் ஆப்ஷன் இது பாருங்கள். அந்த ஃப்ரீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம கவரை எப்படி ரெடி பண்ணுவோம் அது போல் தான் இதுவும். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீ நகர்த்தும் போது டைம் லைன் நகர்த்தும் போது அந்த வீடியோவில் அந்த இடத்துல டைம் லைனை நீங்கள் வச்சுட்டு கரெக்டாக அந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோட்டோவாக வந்து கட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ரீஸை கிளிக் பண்ணுற பாருங்கள். இப்போ ஃப்ரீஸை நான் கிளிக் பண்ணுறேன், இந்த இடத்துல வச்சுட்டு டைம் லைனை இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இப்போ ஒரு இமேஜாக வந்து ஆட் ஆகிடுச்சு நடுவில். இது போல் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த வீடியோவில் இமேஜை கட் பண்ணி எடிட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீஸை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோவிலேருந்து இமேஜை கட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதை வந்து கொஞ்சம் லாங்காக ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் ட்ராக் பண்ணி விட்டுட்டேன். அது வந்து இமேஜ் தான். இப்போ வந்து இமேஜை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் இருக்க ஆப்ஷன் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு இப்போ இமேஜ் கிளிப் மேலே வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் அங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து குரோமோ, டெலீட்டு, க்ராப்பு, ஸ்பிட்டு அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் இருக்கு பாருங்கள், அந்த கீ ஃப்ரேமை நம்ம பார்க்கலாம். கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும். கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிக்கை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணுறதுனால ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் வந்து கரெக்டாக லைட் லைட்டாக அதை நகர்த்தி டைம் லைனை நகர்த்தி அந்த பிக்கை வந்து மூவ் பண்ணுங்கள். டைம் லைனை இது போல் நகர்த்தி அந்த பிக்கை மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், கீ ஃப்ரேம் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இமேஜாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்டிக்கர் டெக்ஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒன்று தான் இப்போ நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நான் ஜூம் பண்ணி ஜூம் குறைச்சி கரெக்டாக ஒரு அனிமேஷன் மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எங்கெங்கே நகர்த்தேனோ அந்த பிக்கெல்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு வருது பாருங்கள். இது போல் வந்து நீங்கள் நகர்த்துறதுக்காக வந்து கீ ஃப்ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். நீங்கள் வந்து வேறு வழியில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எடிட்டுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நீங்கள் ஆட் பண்ண கீ ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக அந்த ஆட் பண்ண கீ ஃப்ரேமுக்கு நேராக டைம் லைனை வச்சுட்டு மைனஸ் இருக்கு பாருங்கள், அந்த கீ ஃப்ரேம் போட்டு அந்த கீ ஃப்ரேம் மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். மைனஸில் இருக்குது, ப்ளஸ்லேருந்து ஆட் ஆகும், மைனஸில் இருக்கும்போது வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே இப்போ நம்ம கீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அந்த இமேஜ் கிளிப் மேலே வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இந்த இமேஜ் கிளிப்பை நான் கொஞ்சம் தூரம் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். இது போல் நான் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இமேஜ் கிளிப் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். மேட்ச் கட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மூவ் இமேஜ் அப்படி சொல்லிட்டு. மூவ் இமேஜை கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து எனபிள் ஆகிடும். மூவ் இமேஜ் வந்து எனபிள் ஆகிடும். மூவ் இமேஜ் எனபிள் எதுக்கு மூவ் இமேஜை எனபிள் பண்ணுறோம் அப்படின்னா, இமேஜ் வந்து மூவ் பண்ணுறதுக்காக லைட்டாக வந்து நகரும். அதுக்காக தான் வந்து நம்ம மூவ் இமேஜை வந்து எனபிள் பண்ணுறோம். நீங்கள் மறுபடியும் இப்போ எனபிள் இருக்குது, மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மூவ் இமேஜை மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிசபிள் ஆகிடும், நாட் எனபிள் அப்படி சொல்லிட்டு வந்துடும். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருப்பாருங்க, ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பியூட்டிக்கு பக்கத்தில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் உங்கள் இமேஜை. இங்கே அதுபோல் அங்கே நிறைய அது பார்த்தீங்கன்னா தெரியும், நேச்சருக்கு ஏற்ற ஃபில்டர் அது போல் அங்கே நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான ஃபில்டரை நீங்கள் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்டு, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இது போல் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி எந்த கலரில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது போல் நீங்கள் எடிட் பண்ணுமோ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக அந்த ஆப்ஷன்லாம் நான் சொல்கிறேன். ஓகே அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருப்பாருங்க, அட்ஜஸ்ட்டுக்கு பக்கத்தில் அந்த மாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் பார்த்தீங்கன்னா அதில் மாஸ்க் ஆப்ஷன் இது போல் நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து மாஸ்க் ஆப்ஷனை வந்து செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அருமையாக இருக்கும்.
உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ட்ரான்ஸ்பரண்ட் அப்படியே இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து லைட்டாக மறைச்சி வச்சுக்கலாம், அது டிம்மாக தெரியும். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக தெரியும், இல்லைனா கம்மியாக தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்பரண்ட் வேணுன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக காப்பி ஆப்ஷன் இருக்குது. காப்பியை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த இமேஜ் கிளிப் வந்து இன்னொரு இமேஜ் கிளிப்பாக மாறிடும், டபுள் ஆகிடும் உங்களுக்கு. அது போல் நீங்கள் வந்து காப்பி பண்ணுறதுனா காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். வீடியோ கிளிப் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ வீடியோ கிளிப் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீஸ் வந்து இதில் பார்த்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் மாஸ்க் ஆப்ஷன். இது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோவுக்கு உங்கள் வீடியோவுக்கு எப்படி தேவையோ அதை வந்து வச்சு செட் பண்ணிக்கோங்க மாஸ்க் ஆப்ஷனை. ஓகே, நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த ட்ரான்ஸ்பரண்ட் அதே இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக காப்பி ஆப்ஷன், அந்த காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோ கிளிப் வந்து இன்னொரு வீடியோ கிளிப்பாக மாறிடும். நீங்கள் வந்து அது போல் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கிளிப்பாக மாற்றுறதுனா நீங்கள் வந்து வச்சு நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க ட்ரிம் ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்த்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஆடியோவை பார்க்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் ஆடியோவாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோவை கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, மியூசிக் அப்படி சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களாவே மியூசிக் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்ன மியூசிக் வேணுமோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு தேவையான மியூசிக்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல். இந்த லோக்கலில் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் வச்சுருக்க சாங் அண்ட் மியூசிக் எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு இதில் எது வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு மியூசிக் அதாவது ஒரு சாங்கை நான் வந்து யூஸ் கொடுத்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த சாங்கு அந்த கிளிப் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. வால்யூம் இருக்குது ஃபஸ்ட்லேயே, வால்யூம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கட்டு. இந்த மேட்ச் கட்டுன்றது நம்ம பார்த்த மாதிரி தான் ஆல்ரெடி. உங்களுக்கு தேவையான இடத்துல அந்த பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதான் மியூசிக்கோட பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இது போகிற புள்ளி புள்ளியாக இது போகிற நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக எஃபெக்டை வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த ஆட் பண்ண புள்ளியில் வச்சு நீங்கள் வந்து எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸிஷனாக இருந்தாலும் சரி எஃபெக்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இது போல் நீங்கள் கரெக்டாக வச்சு ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ஸ்பிட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வந்து ட்ரான்ஸிஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் அண்ட் டெக்ஸ்ட்டு எதுவாக தான் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எஃபெக்டை வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்லேயே, இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இது போல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தேவையானது கரெக்டாக வந்துச்சு, செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் வந்து மேட்ச் கட்டு யூஸ் ஆகுது. ஓகே, செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேடு, ஃபேடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேடை கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்னு இருக்குது. இது ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா, ஃபேட் இன் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த மியூசிக்கோட ஸ்டார்டிங்கில் வந்து சவுண்டு கம்மியாக வரும். ஃபேட் அவுட்டு எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா எண்டில் வந்து சவுண்டு கம்மியாக வரும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. சவுண்டு கம்மியாக வரணும் அப்படின்னா அந்த எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்குது. அந்த கிளிப்பை வந்து டெலிட் பண்ணிக்கலாம், அந்த டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குது. அந்த அந்த மியூசிக் கிளிப்பை வந்து தனித்தனியாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் இருக்கு பாருங்கள், அந்த ரீப்ளேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த மியூசிக் அதாவது அந்த சாங்க்கு பதிலாக வேறு சாங் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேறு மியூசிக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் யூஸ் கொடுத்து. அதுக்கு பதிலாக வந்து வேறு மாறிவிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு பதிலாக எனக்கு வந்து வேறு வந்துடுச்சு. இது போல் நீங்கள் வந்து மாற்றி செட் பண்ணிக்கலாம் ரீப்ளேஸை கொடுத்து. அதுக்கப்புறம் காப்பி இருக்கு பாருங்கள், காப்பியை கிளிக் பண்ணி அப்படின்னா இதை வந்து கரெக்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இது வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, இது வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டெலிட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் காப்பியை கிளிக் பண்ணி அப்படின்னா இதே மியூசிக் வந்து டபுள் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இது இது போல் வந்து நீங்கள் அதை டபுள் ஆக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் டெலிட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது காப்பிக்கு பக்கத்தில் எடிட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், எடிட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க.
எடிட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஆட் பண்ண அந்த மியூசிக் அதாவது அந்த சாங் வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், எத்தனை செகண்ட்க்கு வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம், 15 செகண்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், இல்லை 30 செகண்ட் 30 செகண்ட் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மியூசிக்கை பார்த்து முடிச்சிருச்சு ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ ரெண்டாவது இருக்க ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த நடுவில் இருக்கலாம் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் வாய்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், உங்களோட வாய்ஸை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணிவிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்குது, இதில் சவுண்ட் எஃபெக்ட்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபைட்டு கீபோர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து அப்படி இப்படி சொல்லிவிட்டு இங்கே நிறைய சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சவுண்ட் எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தேவையான சவுண்ட் எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட வீடியோ எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க மியூசிக் வந்து நீங்கள் எடிட் பண்ணுற அந்த வீடியோக்கு நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு பாருங்கள் கீழே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு, அந்த வீடியோவில் இருக்க மியூசிக் வந்து நம்ம எடிட் பண்ணுற இந்த வீடியோக்கு வந்து ஆட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு இது போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தனியாக ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை கட் பண்ணிடலாம், நீங்கள் வந்து கொண்டு வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ இதில் நான் மறுபடியும் மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு லோக்கலில் வந்துட்டு நான் ஒரு சாங் அல்லது மியூசிக்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் மறுபடியும். இப்போ நான் இதை ஏன் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து மல்டி மியூசிக் லேயர் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. அதனால் வந்து இதில் வந்து மல்டி வந்து ஆட் பண்ணலாம், ஒன்றுக்கு மேலே மியூசிக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக்காக இருந்தாலும் சரி சாங்காக இருந்தாலும் சரி 2, 3, 4 அதுபோல் நீங்கள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆட் பண்ணிட்டேன், இப்போ வந்து 2 ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து என்னால் இதில் ஆட் பண்ணுற ஆப்ஷன் வந்து காமிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அந்த கிளிப் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து காப்பி இருக்கு பாருங்கள், அந்த காப்பியை கொடுத்துக்கோங்க. அந்த கிளிப் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த மியூசிக் கிளிக் மேலே ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், அந்த மியூசிக் கிளிப் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா இன்னொன்று வந்துடும். இப்போ நான் அதுலேருந்து காப்பி பண்ணதுனால அதே மியூசிக் தான் கீழேயும் இருக்கும். அது இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீப்ளேஸை கிளிக் பண்ணிவிட்டு லோக்கலில் வந்துட்டு நீங்கள் வந்து வேறு மியூசிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. அந்த லாஸ்ட்டாக ஆட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து எனக்கு வந்து இன்னொன்று வந்து ஆட் ஆகிடுச்சு. இது போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும் இது போல் வந்து நீங்கள் கிளிப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சவுண்டு வேணால் வந்து மியூட் பண்ணிக்கலாம், அந்த கிளிப்போட சவுண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட அந்த கிளிப்பு அந்த மியூசிக் கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதால வந்து நான் தெளிவாக சொன்னேன், இல்லை நான் அப்படியே போயிட்டுருப்பேன் விட்டுட்டு போயிட்டுருப்பேன் அப்படின்னா டோட்டலாக இல்லை, இந்த ஸ்டெப்பை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போயிட்டுருப்பேன் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஆடியோவை பார்த்து முடிச்சாச்சு, இப்போ நம்ம மூணாவது ஆப்ஷன் எஃபெக்டை பார்க்கலாம். இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டில் இருக்க அந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா லோட் ஆகும். இது எல்லாமே நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கல அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டேன், செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் இது போல் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொஞ்சம் வீடியோ முடிகிற வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் வந்து எல்லா எஃபெக்ட்டுமே செம்மையாக இருக்கும். அந்த ஆப்பில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே செம்மையாக இருக்கும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எஃபெக்ட்டு ரீப்ளேஸு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு எஃபெக்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த எஃபெக்ட்டுக்கு பதிலாக வேறு எஃபெக்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ரீப்ளேஸை நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு பதிலாக வந்து வேறு எஃபெக்ட் இந்த எஃபெக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு பதிலாக வந்து எனக்கு வேறு எஃபெக்ட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இது வந்து நான் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ ட்ராக் பண்ணி வீடியோ முழுக்க கூட வச்சுக்கலாம், இல்லை பாதி பாதியாக கூட நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டில் இருக்க எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டேன், இந்த ஃபஸ்ட்டில் இருக்க எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு இப்போ நான் வந்து வேறு எஃபெக்டை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எஃபெக்ட்டு வேண்டாம், வேறு எதனா எஃபெக்ட்டுக்கு நமக்கு செட் ஆகுமா பார்க்கலாம்.
ஓகே இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாயிருக்கு. ஓகே இந்த எஃபெக்ட் நான் செலவு பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே மல்டி எஃபெக்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மல்டி எஃபெக்ட் ஆட் பண்ண முடியுமா கொஸ்டின் கேட்டக்கூடாது, அதனால தான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து இது போல் நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எஃபெக்டை செட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த மியூசிக் பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எஃபெக்டை செட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் பண்ணி அந்த மேட்ச் கட்டை யூஸ் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எஃபெக்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகே இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டும் செம்மையாக இருக்கும். ஃபயர் எஃபெக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே உங்களுக்கு தேவையான எஃபெக்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்லாமே செம்மையான எஃபெக்ட் தான். எந்த எஃபெக்ட்டுமே நம்ம வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நீங்கள் எடிட் பண்ணுறதை பொறுத்து. ஓகே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ட்ரான்சிஷன் பார்த்த மாதிரி தான். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமா இருக்குது. குரோமா வந்து கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளத்தினால ஒர்க் ஆக மாட்டேது. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமாவுக்கு அடுத்து ஓவர்லி இருக்கு பாருங்கள், அந்த நாலாவது ஆப்ஷன். அந்த ஓவர்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஓவர்லி ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் அல்லது ஏவி பிளேயர் டெம்ப்ளேட் இது போல் டெம்ப்ளேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் வீடியோவை நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் வீடியோவில் பொதுவாக ஒரு வீடியோ அல்லது இமேஜ் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஆட் பண்ணி நம்ம இது போல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஏவி பிளேயர் டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷன் பாருங்கள் பிளண்டிங். இந்த பிளண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணிட்டு வாங்க. இதில் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீடியோவுக்கு. இப்படி தான் நம்ம வந்து டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணணும் வீடியோக்கு. ஓகே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளே பண்ணுற பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் அந்த டெம்ப்ளேட்டுக்கும் அந்த இமேஜுக்கும். ஓகே நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே இது போல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க உங்களோட டெம்ப்ளேட்டை. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஆப்ஷன் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் எது புதுசாக இருக்குது சொல்லாத ஆப்ஷன் காப்பி இருக்குது. காப்பியை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆப்ஷன் காப்பி பக்கத்தில் இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன். ரீப்ளேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்டுக்கு பதிலாக வேறு வீடியோ அல்லது ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம ஓவர்லேயே பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மோசிக் இருக்கு பாருங்கள், இது வந்து ப்ளர் பண்ணுற ஆப்ஷன். வீடியோவில் உங்களுக்கு எந்த இடத்துலலாம் ப்ளர் பண்ணோம் அப்படின்னா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக ப்ளர் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் ப்ளர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இது போல் நீங்கள் கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல ப்ளர் பண்ணுமோ நீங்கள் ப்ளர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ அதை போல் எடிட் பண்ணுறீங்கன்னா யூஸ் ஆகும். நான் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு ப்ளர் பண்ணணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் கொடுத்து நீங்கள் அதே கூட வச்சுக்கலாம், இல்லை வேறு ப்ளர் கூட நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் வாட்டர் மார்க். வாட்டர் மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கத்திரிக்கோல் இருக்கு பாருங்கள், இது வந்து இந்த ஆப்போட வாட்டர் மார்க்கு. இதை வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேலரி இருக்கு பாருங்கள், அந்த கேலரியை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் மார்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட வாட்டர் மார்க்கு. நான் எக்ஸாம்பிளுக்காக அதில் சப்ஸ்கிரைப் அப்படியே இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் சைஸ் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுறது பண்ணிக்கலாம், அது மேலே இருப்பாருங்க அந்த ஆப்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக அந்த சப்ஸ்கிரைபை வந்து நான் வந்து வச்சுருக்கேன், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து எஃபெக்டாக பார்த்து முடித்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மொத்தமாக எஃபெக்டை அதில் இருக்க ஆப்ஷன்லாம் பார்த்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டை பார்க்கலாம். அந்த நாலாவது ஆப்ஷன் அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன நேம் அதாவது லிரிக்ஸை டைப் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நான் வந்து டைப் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், அந்த பாதி டெக்ஸ்ட்டை எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிவிட்டேன் அந்த கவர் ரெடி பண்ணும்போது. அதுபோல் தான் நம்ம வந்து இப்போது அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரெடி பண்ணணும்.
அதாவது உங்கள் லிரிக்ஸை வந்து ரெடி பண்ணணும். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனிமேஷன் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டைல்ஸ் இருக்குது, அதுபோல் தான் ரெண்டாவது ஆப்ஷன். இதில் ஸ்டைல் இருக்கு பாருங்க, இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த செட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்டாக ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குது கீழே அந்த கலருக்கு பக்கத்தில். இது ஃபஸ்ட்டில் வந்து கலர் கலரு, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் பார்த்தது ஸ்டைல்ஸில். இது கலர் இருக்கு பாருங்கள், கலர் உங்களுக்கு எது வேணுமோ செட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கலரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஆல்ரெடி அவங்க பார்டர் ஷேடோலாம் அவங்களும் செட் பண்ணி வச்சுருக்காங்க கலர் எல்லாமே. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ன்றது ஃபஸ்ட்லேயே ஃபாண்ட் இருக்குது, உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அங்கே நிறைய ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க, எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் இருக்குது, அந்த டெக்ஸ்டோட கலர் எது வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, லாஸ்ட்டாக எஃபெக்ட். இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து இன் அனிமேஷன், ஸ்டார்டிங்கில் அந்த லிரிக்ஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன், இன் அனிமேஷன் ஸ்டார்டிங்கில் வர்றது. அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வந்து முடிகிறப்போ வர்றது அவுட் அனிமேஷன். ஓகே, இது வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இந்த எஃபெக்ட் தான், அதாவது அனிமேஷன் தான் உங்களுக்கு புரியணும். அந்த எஃபெக்ட்டு இன் அண்ட் அவுட், இன்னா ஸ்டார்டிங், அவுட்னா முடியும்போது, அந்த லிரிக்ஸ் முடியும்போது வர அனிமேஷன். ஓகே ஓகே, இப்போ நம்ம அடுத்து டெக்ஸ்ட்டோட கீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீ ஃப்ரேம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் டெக்ஸ்ட்டு, அது டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மூணாவதாக இருக்கிறது தான் கீ ஃப்ரேம். ஓகே, இப்போ கீ ஃப்ரேம் அது போல் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி நீங்கள் லைட் லைட்டாக அந்த டைமில் நகர்த்தி அந்த டெக்ஸ்ட்டை வந்து நகர்த்துங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நகர்த்தி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் கீழே அந்த லேயரும் நகர்த்துங்க, அந்த டெக்ஸ்ட்டும் நகர்த்துங்க. இது போல் நகர்த்தி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க கீ ஃப்ரேமை. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து நகர்த்தி இது போல் செட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு அந்த எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுமோ அந்த இடத்துலலாம் வந்து கீ ஃப்ரேமாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து கீ ஃப்ரேமாக செட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ண கீ ஃப்ரேமை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைம் லைனை நீங்கள் ஆட் பண்ண கீ ஃப்ரேமுக்கு நேராக வச்சுட்டு அதில் மைனஸ் காமிக்குது பாருங்கள் கீ ஃப்ரேம்னு, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக வந்து கீ ஃப்ரேமை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பொசிஷனில் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் ஆட் பண்ணுற ஆப்ஷன். அந்த டைம் லைன் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா அதில் வெள்ளையாக இருக்கு பாருங்கள் அந்த ப்ளஸ்ஸு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன நேம் டைப் பண்ண விரும்புகிறீங்களோ அதை சப்டைட்டிலாக எது கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து நடுவில் ஆட் ஆகிருக்கு பாருங்கள் அந்த சப்டைட்டில். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அது போல் நீங்கள் கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து சப்டைட்டிலாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்போ நான் அதை என்ன டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ அடுத்து இதில் வித் இமேஜ் அப்படின்னு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை ப்ளஸ் போட்டு கேலரி ஐக்கான் போட்டுருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இப்போ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ஜிஐஎஃப், டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர்ஸ் அப்படி நிறைய இருக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் இதில் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒன்று வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஜிஏஎஃபில் வந்து நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அது இதை நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டேன். ஓகே கொடுத்துறேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு வேணுமோ ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இப்போ நான் டெக்ஸ்ட்டை வந்து மேலே கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு இந்த ஜிஏஎஃப் தான் மேலே வருது. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜிஏஎஃப் தான் மேலே வருது. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை எப்படி முன்னாடி கொண்டு வருது, மேலே கொண்டு வருது அப்படின்னா, மேலே இருப்பாருங்க அந்த டெக்ஸ்ட் லேயர் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டெக்ஸ்ட் லேயர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் லேயர் மேலே அழுத்தி பிடிச்சிக்கோங்க, அதை என்னோடய பேர். அது மேலே அழுத்தி பிடிச்சி கீழே கொண்டு வந்துடுறேன். இது போல் பார்த்தீங்கன்னா தெரியும், அழுத்தி பிடிச்சி இது போல் கீழே வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது மேலே போயிடும், உங்கள் டெக்ஸ்ட் லேயர் வந்து கீழே வந்துடும். இப்போ மறுபடியும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டாப்பில் பென்சில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இப்போ மேலே வந்துடும்.
ஓகே இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் இருக்குது, இது போகிற நீங்கள் வந்து ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோவுக்கு. உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கரை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து காப்பி, இந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனா வந்து யூஸ் ஆகும், காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் டெலிட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலு கஸ்டம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஸ்டைலு நம்ம ஆல்ரெடி உள்ளே பார்த்தது தான், ஸ்டைலு கஸ்டம் எஃபெக்ட் எல்லாமே தனித்தனியாக மூணு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் கூட வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் உங்கள் டெக்ஸ்ட்டை. பார்த்தீங்கன்னா தெரியும் எஃபெக்ட் இது. ஓகே உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் லிரிக்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க, அதாவது அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே இப்போ அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டிக்கர் ஆப்ஷன், டெக்ஸ்ட்டை பார்த்து முடிச்சாச்சு, ஸ்டிக்கரும் நம்ம அது அதிலே பார்த்தாச்சு. இதில் தேவையான ஸ்டிக்கரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஸ்டிக்கரை பார்த்தாச்சு. ஓகே உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கரை நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோவுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் இருக்குது, ரீப்ளேஸ் கொடுத்துட்டு இதுக்கு பதிலாக வேறு எதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஸ்டிக்கர் கூட இந்த வீடியோக்குள்ளேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது எது வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி ஆட் பண்ணி ஸ்டிக்கரை செட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம ஸ்டிக்கர் பார்த்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் சப்டைட்டில் இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் பாருங்கள், இது வந்து நம்ம காசு கம்மி, அதுவும் ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டு. இது வந்து நம்ம காசுக்காக கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒர்க் ஆகலை. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அந்த டெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஃபில்டர் ஆப்ஷன், ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அப்படின்னு நம்ம பார்த்த மாதிரி தான் இமேஜ் எடிட் பண்ணும்போது பார்த்தோம், இதில் நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து வீடியோவும் எடிட் பண்ணிக்கலாம். ஃபில்டரை கொடுத்து உங்களுக்கு தேவையான ஃபில்டர் கொடுத்துக்கோங்க. ஃபில்டர் கலரை உங்களுக்கு தேவையான ஃபில்டர் கலர் கொடுத்து இது போல் நீங்கள் வந்து உங்கள் வீடியோவை எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அருமையான ஃபில்டர்ஸ் தான். உங்களுக்கு இதில் எந்த ஃபில்டர் தேவைப்படுதோ அந்த ஃபில்டரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் கடைசி வரைக்கும் பார்த்துருக்க மாட்டிங்க, ஏன்னா ரொம்ப லாங் டைம். இப்போது நீங்கள் அந்த ஃபில்டரில் அந்த ஃபில்டர் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இது போல் அந்த ஃபில்டர் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபில்டரை உங்களுக்கு வீடியோக்கு வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க ஃபில்டருக்கு பக்கத்தில், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து இது போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலரை செட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலரை அட்ஜஸ்ட் பண்ணி வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா குரோம் ஆப்ஷன் மட்டும் தான் நான் சொல்லலை, அது வந்து என் மொபைலுக்கு செட் ஆகலை வெளியே வந்துடுது. ஓகே இப்போ நம்ம அடுத்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ரைட்டில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து நிறைய குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பிட்ரேட் கிளியாரிட்டி, அதுக்கப்புறம் எஃபிஎஸ் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை கொடுத்து இந்த வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.